ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பள்ளிவாசலில் நோம்பு டைமில் கிடைக்கக்கூடிய நோம்பு கஞ்சி ரெசிபி தான். வாங்க ரெசிபிக்கு போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன், ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அரை கப்புக்கு 3 டீஸ்பூன் இது தான் அளவு. இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நோம்பு கஞ்சிங்கிறது பள்ளிவாசலில் இந்த நோம்பு டைமில் ரமலான் டைமில் கிடைக்கக்கூடியது. நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதை தான் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்டு தான் உங்களுக்கு நான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் அரிசி எவ்வளோ அளவு எடுத்துருக்கிறீங்களோ அதை விட 4 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1/2 கப் அரிசி எடுத்திருந்தேன், அதனால 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா உங்களுக்கு வந்து குலைவாக வரணுங்கிறனால 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பையும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறவு இதில் நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க. நான் 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். 1 சின்னதாக 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, மல்லி இலை, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசிக்குனா 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போதுமானது தான். அப்புறவு இஞ்சி பூண்டு. இப்போ எல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறவு இப்போ என்ன பண்ணுறோன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக விருப்பப்பட்டீங்கன்னா இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாம் நம்ம வந்து சேர்த்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுதான். இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம சாதத்துக்கு வைக்கிறத விட எக்ஸ்ட்ரா 4-5 விசில் சேர்த்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல குலைவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஃபுல்லாக குழஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, ரைஸ் எந்த அளவு எடுத்திருந்தோமோ அதே அளவுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இதுக்கு வந்து 1/2 முடி அளவு எடுத்து நீங்கள் பால் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி எடுத்துருக்க அளவு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சமாக குலைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தேங்காயில் இருக்கிற 1/2 பால் மட்டும் 3 பாலையும் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 1/2 பால் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் 3 தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும். ரொம்ப தண்ணியாக விருப்பப்படாதவங்க 1/2 பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதுக்கப்புறவு இந்த இதோட கஞ்சியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு புதினா துவையலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துருக்குறேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கினா அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். புதினா இலையும் வந்து நல்லா வதங்க எடுத்துட்டோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம துவையல் மாதிரி தான் செய்ய போகிறோம்.
இதில் வந்து தேங்காய் வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் இதில் வந்து தேங்காய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இது துவையலாக செய்கிறனால ரொம்ப சட்னி மாதிரி அரைக்க வேண்டியதில்லை, லைட்டாக அரைச்சா போதும். கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த கஞ்சிக்கும் இந்த துவையலுக்கும். நல்லா புதினா வதங்கிருச்சுன்னா உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லு இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தேங்காய் துருவினது சேர்த்துருக்குறேன். நீங்கள் இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெறும் புதினாவே அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அரைக்கும் போதே கல்லுப்பும் சேர்த்து எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த புதினா துவையல் வந்து கஞ்சிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா புதினா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து நோம்பு கஞ்சிக்கு தேவையான புதினா துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நீங்கள் வந்து இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு, நோம்பு கஞ்சியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கான்செப்டில் பார்க்கலாம். பாய்.